வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்றப்பா. சரி. என்னடி கோயில் பூட்டி இருக்கு, கட்டாண்டாய் சொன்னா சொல்லலையா? நேத்தே சொல்லிட்டேன், எட்டரைக்கெல்லாம் வந்துருங்கன்னு. அவர் வரட்டு, நான் என்ன செய்ய? எனத்த அவன்ட்டு சொன்ன நொட்டேன். ஃபோன் போடுப்பா. ஐயோ, பர்சன்ட் வேற ஃபோன் போட்டுருக்கா? அப்படியே என்ன இல்லையா? பூசாரி, எப்போ வர சொன்னா எப்போ வர? மணி இப்போ 9:30 ஆச்சு. எது நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்க வேணாமா? தலைவரே, கொஞ்சம் எனத்தை போய் ஆரம்பிப்போ. இப்போ ஆரம்பிச்சோம் தலைவர். என்ன ஆப்பிள, இவனுக்கு ஓவரா குடைசல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னவா, என்ன பஞ்சாயத்து? என் மாமன் முன்னே சென்னையில் படிச்சுக்கிருக்கு. அவள் வந்த உடனே கல்யாணம் பண்ணுறதுக்கு மாமன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என் தாய்மாமன் பொண்ணை நான் தானே கல்யாணம் பண்ணணும். பொண்ணுக்கு தாய்மாமனே நான் தானடா. அவன் குறுக்க குறுக்க வந்துக்கிருக்கேன். அதனாலதே அவன் குறுக்க குறுக்க ஊடையில் வந்து லைனை போட்டுட்டு இருக்கேன். என்னன்னாலும் சரி, அவனா நானும் பாத்துக்கலாம். அவன் எனக்கு தான் பூசாரி. என்ன பூசாரி, வந்ததே லேட்டு. இன்னும் அலங்காரம் பண்ணல, போட்டு தடவை தடவை தடவிக்கிருக்க. என்னதான் பண்ணிக்கிருக்க? உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல பூசாரி. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, 25 வயசாச்சு. எங்க தேடி பொண்ணு கிடைக்கல? நம்ம சின்னமுனு சோசியக்காரன் போய் பார்த்ததுக்கு புலதவிங்கோயில் போய் மொட்டை எடுத்து பொங்க வைக்க சொன்னாரு. எந்த குறையும் இல்லாம வைக்க சொன்னாரு. ஆனா நீ வந்ததே லேட்டு, இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிறோம். மணி இப்பயே பார்த்தாச்சு. நீ எப்ப ஆரம்பிச்சு பொங்க வச்சு போ போ, சீக்கிரம் ஆரம்பி. இன்னும் முடிஞ்சு 10 நிமிஷம். சரி சரி, நான் ஊருக்கு வரேன், சாயந்தரமா வந்து பேசிக்கிறேன். எங்கடி முந்திரிய? நேத்தே கடைக்காரன்ட்ட சிட்ட போட்டு கொடுத்தேன், அவன் போடாம விட்டுட்டேன். அப்படியே வச்சனா பாரு, 9:00 கொடுத்தா வேலை அப்படிதான் கிளீன்னு இருக்கும். ஜோசியக்காரன் என்னடி சொல்லியிருக்கான்? ஏதாவது குறை இருந்தா பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காதுல்ல. முந்திரி போடாம பொங்க வச்சுட்டு போனா எவன் பொண்ணு கொடுப்பான்? என்னடி நீ லேய், ஆடுறா அவன் எங்கடா இருக்கீங்க? ஏய் மாமா கூட வாடாளே, இவன் எங்க இருந்து வரியா? எங்கடா போய் தொலைஞ்சிங்க? கூட துணை கூட்டு வந்தா ஆள் ஆளு சுத்தி தருங்க. இங்க ஒருத்தி முந்திரி வாங்காம வந்திருக்கா, என்னன்னு கேட்டீங்கடா? இறக்கி வெள்ளத்தை போட்டு வைக்கிறதுக்குள்ள முந்திரி வந்தானு. இல்லைன்னா ஒரு பையன் இங்க வரக்கூடாது. முந்திரியோட வந்தாவா இல்ல வராத? ஓர இருக்காக்கா இருங்க, உங்களையும் சமாளிக்கணும், உங்க மகனையும் சமாளிக்கணும். சரிமா சார், எல்லாம் என் நேரம். முந்திரி இருக்கா? பொங்க சாப்பிடலாமாப்பா. கொஞ்சம் பொறுமா, இங்க என்ன ஏது நடக்குன்னு தெரியாம பேசிக்கிருக்க. என்னங்கடா என்னாச்சு? முந்திரி வாங்கினீங்களா வாங்கலையா? ஆமா, அது வந்து என்னாச்சு? கலவடாயமா கிடைச்சிருச்சு. டேய் சூப்பர்ரா,
கொண்டா கொண்டா கொண்டா. நீ தாண்டா நல்ல மருமைய. இந்தாடி நீயே இருக்கிய தங்கச்சி மயன்ட்டு. எங்கடா போய் தொல, எங்கடா போய் வாங்கியிருப்பியா? டேய், இதான் ஊருக்குள்ளேயே வரலையே, எந்த கடையில் முந்திரி பருப்பு இல்லை, ஏற்கனவே வாங்கி வச்சிட்டியா? போடா கேனா போயிலே, உன்னைய மாதிரி லூஸு தாண்டா அந்த மாதிரி வேலை பார்ப்பான். நான் நேத்தியா பலசரக்குலேருந்து பொருள் வரும்போது முந்திரி பருப்பை எடுத்து வச்சிட்டேன். எப்படி மாமா வாயிலிருந்து என்னைய மாப்பிள்ளைனு கூப்பிட வச்சேன் பாத்தியா? என்ன பூசாரி என்ன சொல்றீங்க? பொட்டடிக்கு ஆளுங்க. போன் போட்டு எடுக்க மாட்டேன் தலைவரே. நேத்து ரூபா கொடுத்தீங்களா? கொடுத்த தலைவரே. காலையில இருந்து ஒரே இளவாத்தி இருக்கு, ஒரே ஒரு பொங்க வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியா போக முடியுதா? என்ன பண்ணுவீங்க? தொழில் சுத்தான் சரியா இருக்கான். போய் என்ன சுலமோசன்ல போய்க்கிட்டு போறம்யா? ஐயா, சவர மன்ற முத்து வந்தாரா? பொங்கல் சாப்பிடலாமாப்பா? நீ வேற இங்க பொங்க வச்சு சாமி கும்பிடுவோமா கும்பிட பண்ண மாட்டு இருக்க? நீ வேற பொங்கல் தும்போமா அதை தும்போமா? எந்திரிச்சு போ. நடாய மாமா உத்துதே வேணுன்றாப்புல, வேற அடிச்ச முடி இறங்காதா? அவனுக்கு எங்கடா போறது? சரி, நீங்க எனக்குள்ள இருந்தா பாரு, நான் போய் கம்மாயில பாட்டு வரேன். குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றேன். எனக்கும் அந்த குரலில் மாமா ஆள் சிக்கிட்டியா? யாரா இது? முத்துமாவே. இவனை ஏண்டா திட்டு வந்தீங்க? அததான் தலைவரே, வர வழியில நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லவே மாட்டாங்க. என்னடா சொல்ற? அப்ப எங்க தேடி கிடைக்கல? மாமா என்ன சொன்னாரு? இவன் கால ஒரு ஆள் அடிக்கணும்னு சொன்னார்ல, அண்ணாத்தையும் கூட்டி வந்தேன். ஏய், இவன் என்ன செய்ய போறா? மொட்டை அடிக்கட்டும். மொட்டை அடிக்கணுமா? நானே ஆளுக்காக ஆசைய முடி வளர்த்துட்டு இருக்கேன். மொட்டை உனக்குலடா, என் மாமா மயனுக்கு நீதான் மொட்டை அடிக்கணும். என்னது நான் மொட்டை அடிக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கத்தியை தொட்டது கூட இல்ல. என்னைய போய் அடிந்துட்டு இருக்கீங்க? சரியா, நீ பண்ணலாம் ரைட்டு. உங்க அப்பனுக்கு அப்புறம் நீ தானே? உன் தாத்தம் பண்ண, சித்தப்பன் பண்ண, அடுத்து நீ தானே? அதுக்கு அப்புறம் நான் ஏன் பண்ணணும்? எனக்கு அந்த பழக்கமே இல்ல. என்ன தெரியும் தெரியும் எனக்கு இவ்வளவு
முத்து, நாளைக்கு தலைவனும் கோயில முட்டா. வெள்ளன்னா வரவானா ஒரு ஒன்பது ஒன்பதுக்கு வந்தா போதும். இந்த முன் பணம் ஐநூறு வச்சுக்க தலைப்பு தெரியும் உனக்கு. மறக்காம முத்து, நீ ரொம்ப நாள கேட்டுக்கிருந்த பாரின் சரக்கு கொளுத்தி விடு. முத்து மட்டையாக்கிட்டு வேலை முடிவு நிலப்பட எடுக்கலாம் பார்த்தோம்னா போச்சு.